ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு பெண்மணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து இந்த உலகத்தையே வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டுருக்காங்க. ஸோ அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தன்னுடைய கரியரை, தன்னுடைய ஒரு ஆம்பிஷன், லட்சியம் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அந்த பெண்மணி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா விட்டுட்டு தன்னுடைய பேரண்ட்ஸை பார்த்துக்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ தன்னுடைய பேரண்ட்ஸுக்காக தன்னுடைய ஆம்பிஷன், இந்த படிப்பை நான் படித்து முடிக்கணும், இந்த வேலைக்கு நான் போகணும் அப்படிங்கிற அவங்களுடைய எய்ம், அந்த ஆம்பிஷனை அவங்க அடைஞ்சு தீர்ந்தாங்க. பட் ஆனால் அவங்க இஷ்டப்பட்ட அந்த வேலைக்குள்ளே அவங்களால போக முடியும், ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்காக அதை வேண்டான்ட்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தியாகம் உள்ள ஒரு பெண்மணி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து டியான்சி சியோஜ் அப்படிங்கிறது அவங்களுடைய பேருங்க. இவங்க வந்து 1919 வந்து சைனாவில் வந்து யூனான் அப்படிங்கிற சிட்டியில் வந்து பிறக்கிறாங்க. அந்த சிட்டியில் வந்து வில்லேஜஸ் இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு வில்லேஜஸில் தான் வந்து இவங்க பிறக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு புனை பெயர் சொல்வோம்ல, அந்த பேர் வந்து இவங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஏன் இந்த பெஞ்சி அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் வந்து இவங்களுடைய கிராமத்தில் பொறுத்த மட்டில் ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்கு அப்படின்னா அந்த குழந்தையுடைய அம்மா இருக்காங்களா, அம்மா வீட்டுக்காரங்க அந்த குழந்தைய வந்து பார்க்க வரும்போது எந்த பொருளை முதல்ல வந்து கையில் வச்சு கொண்டு வராங்களோ, ஸோ அதோடைய பேரை தான் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து வைப்பாங்களாம். ஸோ அப்போ வந்து அவங்களுடைய பாட்டி வந்து இந்த டியானுடைய பாட்டி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த டியான் பிறந்திருக்கையில் பார்க்க வரும்போது ஒரு பக்கெட் இருக்குல்ல, பக்கெட்டில் வந்து கோழியை உள்ளே வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து பெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. நம்முடைய தனி தமிழ் பெயரில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் வந்து பக்கெட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து சொல்லுவாங்களாம். ஸோ இவங்களுடைய பேருடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கிராமத்தில் வந்து அந்த யூனான்கிற மாகாணத்தில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 140 ஃபேமிலிஸ் மட்டும்தான் அங்கே வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கு. 140 குடும்பங்கள் மட்டும்தான் அந்த கிராமத்தில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஏரியாஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மலை மவுண்டெயின் மாதிரியே எல்லாமே எல்லாம் மவுண்டெயின் தான், மவுண்டெயின்லேயே அந்த வீடு இதிலே கட்டியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட வந்து ஒரு அழகான ஒரு இயற்கை சூழலில் தான் இவங்களுடைய வீடு எல்லாமே அமைஞ்சிருக்கு. இவங்க வீடு கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்களுடைய வீடு வந்து இதே மாதிரினா பண்ணை சொல்லுவோம்ல, ஸோ அதே மாதிரி குடும்ப பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய வீடை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் தான் இவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இவங்க வளர வளர வந்து அவங்க கிராமத்தில், இப்போ நம்ம ஊரில் எப்படி வந்து பிள்ளைங்க வளர வளர அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து அம்மாமார் வந்து சமையல் வந்து சொல்லி கொடுக்காங்களோ, ஸோ அதே மாதிரி இவங்க கிராமத்தில் வந்து அவங்க கிராமத்து சமையல் எல்லாவற்றையுமே வந்து அவங்க அம்மா வந்து டியானுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் வந்து கற்றுக்கிடுறாங்க. கற்றுக்கப்புறம் வந்து பள்ளி படிக்கணும், ஸ்கூலிங் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த கிராமத்தில் படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னொன்னே வெளியில் போய் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே போய் வந்து ஸ்கூலிங்கை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு டிகிரியும் வந்து வாங்குறாங்க. என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்து சிக்குவான் அப்படிங்கிற ஒரு போலீஸ் காலேஜ் வந்து இருக்குது. ஸோ அந்த போலீஸ் காலேஜில் வந்து இவங்க வந்து காவல் அதிகாரியாக வரணும், போலீஸ் அதிகாரியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அங்குள்ள ஒரு பள்ளி அங்குள்ள ஒரு காலேஜ் படிப்பை வந்து முடிச்சுட்டு 2012 வந்து முடிச்சு வெளியில் வராங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய ஃபேமிலியை பற்றினா அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து விவசாயம் பார்க்குறாங்க. ஸோ கஷ்டப்பட்டு தான் வந்து குடும்பத்தை வந்து ரன் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இவங்க வந்து அவங்க ஆசைப்பட்ட போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு போலீஸுடைய அந்த டிகிரியை வந்து படித்து முடிச்சுட்டாங்க. ஆனால் இவங்க வந்து போலீஸுக்கு வேலைக்கு போகலை. இவங்க அவங்களுடைய வந்து ரெசியூமை வந்து அவங்களுடைய யூனான் சிட்டியை தவிர மற்ற இடங்களுக்கெலாம் வந்து அனுப்புகிறாங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய வீடு வந்து இப்படி இருக்குது, நமக்கு ஒரு நல்ல வீடு வேணும், நல்லா வந்து ஒரு அழகியோ அழகான ஒரு வீடு கட்டி அதில் தன்னுடைய அப்பா அம்மாவை வந்து வைக்கணும், அப்போ என்னுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு யூனான் சிட்டிக்கு வந்து தன்னுடைய ரெசியூமை அனுப்பாமல் மற்ற இடங்களில் வந்து ரெசியூமை வந்து என்ன செய்கிறாங்க அனுப்புகிறாங்க. இவங்களுடைய ஆசை பார்த்திங்க அப்படின்னா இந்த சோங்கிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருந்திருக்காங்க. அந்த சோங்கிங் ஊரை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், நல்ல பில்டிங்காக நல்ல ஒரு வசதியாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வீடு வாங்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து சம்பாத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரெசியூமை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து வேலை இன்னும் கிடைக்கல. ஸோ அதுக்காக மார்க்கெட்டிங்கில் வந்து சில கொஞ்ச நாள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 4 இயர்ஸாக வந்து வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டில் போய் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க. இப்படி டியான் வந்து அவங்க லைஃப்பில் வந்து இப்படி அவங்களோட ஆம்பிஷனை நோக்கி போய்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2016 வந்து அவங்களுடைய ஃபேமிலிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்து டியானுக்கு வந்து போகுது. இந்த மெசேஜ் என்னென்னா அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜும் போகுது. இவங்க என்ன செய்கிறாங்க அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து தனக்குள்ளே இருக்கிற வந்து ஆம்பிஷனை குறித்து வந்து நினச்சி பார்க்குறாங்க. என்னுடைய ஆம்பிஷனை பார்த்து நான் ஓடிக்கிட்டே இருந்திருக்கேன், என் ஃபேமிலிக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் விட்டுட்டேன், என் ஃபேமிலியை நான் கவனிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு தன்னுடைய கிராமத்துக்கே வந்து திரும்ப வராங்க. திரும்ப அந்த கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் தன்னுடைய அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பா வந்து நல்லபடியாக வந்து சுகமாயிட்டார். ஸோ இருந்தாலும் தன்னுடைய அப்பா வந்து விவசாயம் பார்த்ததுனால வந்து அதிகமாக வந்து வேலை பார்க்கக்கூடாது, ஸோ அதனால் வீட்டில் வந்து நம்ம தான் வேலை பார்க்கணும், நம்ம சம்பாதிச்சு கொடுக்கணும், இனிமேல் உள்ளூரில் இருந்துக்கிட்டே நம்ம சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அவங்க கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதிகமாக வந்து குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ ரொம்ப குழம்பி என்ன செய்ய அப்படின்னு செய்கிறது தெரியாமல் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இவங்களுக்கு வருது. ஸோ அவங்களுடைய கிராமத்தில் இருக்கிற சில சிறப்புகள் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த பழங்கள் அவங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர் வந்து ரொம்ப ஃபேமஸாக அவங்களுடைய கிராமத்தில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஆன்லைன் பிஸ்னஸாக பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க வந்து நிறைய பிஸ்னஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு முழுமையானது வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ அது வந்து அவங்களுக்கு திருப்தி அளிக்கலை இந்த பிஸ்னஸ். ஸோ அவங்க இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது சரி ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. 2018 வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய நேமை போட்டே வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிக்கிறாங்க, டிஎன்சி சிஓஜி அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் அந்த போட்ட 1 இயர்லேயே 2018 வந்து போட்டாங்க. போட்ட 1 இயர்லேயே வந்து 1 லேக்ஸ் சப்ஸ்கிரைபரை வந்து இப்போ வந்து 1 லேக் சப்ஸ்கிரைபரை வந்து கொடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து மில்லியன் கணக்கில் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் போய்கிட்டு இருக்கு. அவங்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னா கூட அவங்களுடைய வீடியோஸ் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வில்லேஜில் இருக்கிற அந்த ஒரு மவுண்டெயின், அந்த அவங்க பண்ணுற அந்த விவசாயம் பண்ணுறாங்கள, ஸோ அதெல்லாம் பார்க்கல அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இவங்க வந்து நேச்சுரலான அந்த சவுண்டை உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இலைகள் விழுறது, அவங்க வந்து அந்த பாதையில் நடந்து போகும்போது கூட அந்த இலைகளுடைய அந்த முறுக்கல் சத்தம் கேட்கும்ல, ஸோ அது இது எல்லாமே வந்து கேட்கும்போது தண்ணி ஓடுற சத்தம், பறவைகள் பாடுற சத்தம், இதெல்லாம் வந்து நேச்சுரலாக உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து அழகாக இருக்கும் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது. இவங்களோட வீடியோஸை நீங்கள் எப்போ போய் நீங்கள் சேனலை பார்த்தீங்க அப்படின்னாலே 95 லேக்ஸ் அப்படிப்பட்ட 75 லேக்ஸ் 1 கோர்லேயே எக்கச்சக்க வீடியோஸ் வந்து போயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட வீடியோஸ் வந்து நிறைய ஒரு உடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீக்கி அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டை கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இயற்கையை வந்து டிபெண்ட் பண்ணி இவங்க எடுத்திருக்க வீடியோஸ் எல்லாமே. ஸோ அவங்க வந்து அப்படி விவசாயம் பார்த்து அதுலேருந்து எடுத்த உணவை வந்து சமைச்சு அதை வந்து தன்னுடைய சமைச்சு அதை காட்டி வீடியோவில், அதுக்கப்புறம் தன்னுடைய பேரண்ட்ஸோட தன்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோட உட்காந்து ஸோ அதனால் வந்து முடிக்கிற மாதிரியான அவங்க வீடியோஸ் வந்து இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே. ஸோ நீங்கள் ஆல்ரெடி லிசிக்கி வீடியோஸை பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இவங்களோட வீடியோஸும் வந்து இருக்கும். ஸோ நம்முடைய சேனலையும் கூட லிசிக்கியை பற்றி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அவங்களுடைய லைஃப்பை பற்றி. ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிசிக்கியோடைய லிங்க் வந்து நான் போடுறேன், அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் போடுறேன். ஸோ பார்த்து அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. முயற்சி வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்களை இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. அவங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபோனில் தான் அவங்க வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுத்து போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து சோனி α7 இருக்குல்ல, ஸோ அந்த கேமரா வச்சு அவங்க எடுத்து அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண வந்து ஆரம்பித்தாங்க. வியூஸ் வந்து நல்லா இவங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சுது. இவங்களுக்கு வந்து தூக்கி விட்ட வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு அவங்களுடைய ஆச்சி தாத்தாவுக்கு வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஹாம்பர்கர் இருக்குது தெரியுமா, அதை வந்து செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா இது வந்து வெளிநாட்டில் வந்து சாப்பிட்ற வந்து ஹாம்பர்கர். ஸோ இவங்களுக்கு அவங்க கிராமத்தில் இருக்கிற அவங்க ஆச்சத்தாக்கு செஞ்சு கொடுக்கல அது எப்படிப்பட்ட ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நல்லா ஹை லெவலில் போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க நினச்சா கூட அவங்க ஆசைப்பட்ட அந்த சோங்கிங்கிற பிளேஸில் வந்து அவங்க வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட இப்போ இவங்க ஏகப்பட்ட வீடு கூட வாங்கலாம், இவ்வளோ வசதியாக கூட வரலாம். ஸோ அந்த அளவுக்கு கூட வந்து இவங்களுடைய அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்தாங்க அவங்களுடைய லட்சியத்தை. இப்போ வந்து அவங்களுடைய ஆம்பிஷனை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆம்பிஷனுடைய அந்த லெவலை காட்டிலுமே அதிகமான ஹை லெவலில் தான் அவங்களுடைய உடைய ஒரு கஷ்டம் ஹார்ட் ஒர்க் வந்து தொட்டிருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.